வணக்கம், நான் சந்துரு, சங்கர ஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கிற தொடர்ச்சியாக இந்த முதன்மை தேர்வு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதன்மை தேர்வில் வந்து கட்டுரைத்தால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து முதன்மை தேர்வை வந்து எப்படி தமிழில் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக இன்றைக்கி பார்க்கலாம். கட்டுரைத்தாள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தாள் தான், ஆனால் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் ஏல எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் அதாவது எப்படின்னா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு தத்துவார்த்தமான தலைப்புகளாக கொடுத்துருப்பாங்க. ஒரு நாலு தலைப்புகள், கட்டுரை தலைப்புகள் கொடுத்து அதிலிருந்து நம்ம ஏதோ ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, ஒவ்வொன்றுக்குமே வந்து 125 மதிப்பெண்கள். அப்போ மொத்தம் ரெண்டுக்கு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 250 மதிப்பெண்கள். இந்த கட்டுரைத்தாளுக்கான தயாரிப்பு அப்படிங்கிறது வந்து அதுக்குன்னு தனியாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் நீங்கள் பொது அறிவுத்தாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தில் ஓரளவு கொடுத்தீங்கனாவே போதும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னா, இயல்பாகவே உங்களுக்குள்ள அந்த ஒரு கட்டுரை எழுதக்கூடிய அளவுக்கான கண்டென்ட் வந்து, அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக நீங்கள் வந்து தனியாக இந்த எஸ்ஏ பேப்பருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. வேறு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஏ பேப்பருக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா, தலைப்பை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது எந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தால் நம்மளால் வந்து சிறப்பான ஒரு கட்டுரையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ செலெக்ஷன் ஆஃப் டாபிக்ஸ், ஒன்ஸ் செலெக்ஷன் ஆஃப் டாபிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த டாபிக் உள்ளே வந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு ரஃப் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஏ எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது எஸ்ஏ வந்து ஒரு 130-140 மார்க் வாங்கினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், 250. இது வந்து ஒரு ஆவரேஜ் மேலே மார்க் சொல்லலாம். ஸோ எஸ்ஏ மார்க்கு வந்து மொத்தம் 250 மார்க். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா, கட்டாய மொழி பாடத்தில் வந்து ரெண்டு தாள்கள், அதில் வந்து 300 மதிப்பெண்கள், அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 75 மார்க் எடுக்கணும். அப்போ தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர், ஒவ்வொன்றுக்கு 250 மார்க், மொத்தம் 1000 மார்க். அடுத்து விருப்ப பாடம் வந்து 2 தாள்கள், அது ஒவ்வொன்றுக்கு 250 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து 500 மதிப்பெண்கள். அதுக்கப்புறம் கட்டுரைத்தாள், அதில் வந்து 250 மதிப்பெண்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1000 ப்ளஸ் 500 ப்ளஸ் 250, மொத்தம் 1790 மதிப்பெண்கள். ஸோ இந்த மெயின்ஸ் மார்க்கோட பார்த்த மொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1750. இந்த கட்டாய மொழி பாடத்தினுடைய மொத்த மதிப்பெண்களை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ வெறும் பாடத்திட்டத்தினுடைய மதிப்பெண்கள் மட்டும்தான். இப்போது இந்த முதன்மை தேர்வை தமிழிலும் எழுதலாம். கேள்வியில் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தியில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் கேள்வியை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் எழுதலாம். ஸோ தமிழ் எழுதுறதுக்கு தமிழில் வந்து செய்தித்தாள்கள் வாசித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட் போர்டு டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி, இதெல்லாமே வந்து தமிழில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஜெக்டை தமிழில் படித்து ஒரு ஓரளவுக்கு பரிச்சயமானதுக்கப்புறம் உங்களுக்கு இயல்பாக இன்னொரு ஒரு ஸ்கில் தேவைப்படும். என்ன திறன் தேவைப்படும் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்க படிக்க அது அப்படியே வந்து தமிழை வந்து மென்டலி டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அது ஒரு ஒரு 4 மாதத்தில் நீங்கள் பழகிடலாம். அதிகபட்சம் 4 மாதம், 5 மாதத்தில் தாராளமாக அது பழகிடலாம். அது பழகிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய தாய்மொழியில் வெளிப்படுத்தினால் உங்களால் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே உங்களோட ஒப்பீனியன் சொல்கிற மாதிரியான கொஷின்ஸ் நிறையா இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் தாய்மொழியில், ஐ மீன் தமிழில் வந்து நீங்கள் தாராளமாக பரீட்சை எழுத, இந்த மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஒன்று வந்து தமிழ் ஹிந்து எடிட்டோரியல்ஸ், அது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அதேமாரி தினமணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான தமிழ் நாளிதழ்கள் இந்த போட்டித் தேர்வுக்கு. இது இல்லாமல் உதாரணத்துக்கு நாங்கள் டிஎம்பிஎஸ்சி தேர்வு பட்டகம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அதில் வந்து தமிழில் முக்கியமான அந்த ஜென்ரல் அவேர்னஸ் அந்த கண்டென்ட் எல்லாமே தமிழில் நாங்கள் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்ட் புக்ஸு, அப்புறம் தமிழில் வந்து செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது யூபிஎஸ்சிக்கு. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
தமிழில் வந்து நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிடலாம், ஈஸியாக வந்து இந்த தேர்வு வந்து தமிழ் எழுதி பாஸ் பண்ண முடியும். ஸோ நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் நேர்முக தேர்வை எப்படி வெற்றி கொள்வது, அதுக்கப்புறம் வந்து இதர விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.